ஹலோ ஹரிவான் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு நான் இன்வெர்டர் ஏசி பற்றி தான் பார்க்க நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் டைக்கின் இன் நான் இன்வெர்டர் ஸ்ப்ரிட் ஏசி இந்த ஏர் கண்டிஷனருக்கு இன்னொரு நேம் இருக்கும் டைக்கின் ஃபிக்ஸ்டு ஸ்பீட் ஏசி டைக்கின் ஹண்ட்ரட் இயர்ஸாக ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட் இவங்க வேர்ல்டு ஒய்டாக ஒரு லீடிங் கம்பெனி இந்த ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிளாக இருக்குதுன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டன் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஒன் பாயிண்ட் எயிட் டனில் இருக்குது இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏசியில் பவர் சில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்கள் ஏசி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபாஸ்டாக இருந்தாலும் பர்சன்டேஜ் எஸ்டாவாக கூலிங் வந்து ஆகும் டர்போ கூலிங்கை விட ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த பவர் சில் மோட் நெக்ஸ்ட் பவர் ஏர் ஃபுளோ டூஎல் ஃப்ளப் டூ எக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம ஏசி டபுள் ஸ்பீடில் கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணோம் அதாவது யாரை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணால் கூலிங்கை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் வின் ஃப்ரீ டெக்னாலஜி மாதிரி ட்ரை மோட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெயினி சீசனில் யாரும் ஏசி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் ரெயினி சீசனில் ஏசி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ட்ரை மோட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான கூலிங்காக ஏசி ப்ரொடியூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் இதில் குரோண்டா ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஏசி பக்கத்தில் நிற்கும்போது எந்த அளவுக்கு கூலிங் கிடைக்குமோ அதே கூலிங் நீங்கள் ரூம் கார்னரில் நிற்கும் போது கிடைக்கும் ரூம் ஃபுல்லாகவே கூலிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாடலில் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்டர் இருக்குது இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபில்டரில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும் அப்போ நம்ம க்ளீன் பண்ணால் போதும் இந்த மாடலில் இன்பிளாகவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்குது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் மைக்ரோடேக் வீடாட் எவரெஸ்ட் இந்த மூணு ப்ராண்டில் எதுனா ஒரு ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஏர் கண்டிஷனருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் கண்டென்சர் பற்றி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டன்சர் கொடுத்துருக்காங்க காப்பர் கண்டன்சர் எது கொடுத்துருக்காங்க காப்பர் லோ பவர் தான் கன்சம் பண்ணணும் காப்பருடைய லைஃப் டைம் அதிகம் ஏர்ல இருக்க மாசஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் சேவிங்ஸ் பற்றி பார்க்கும்போது ஈகனோமோட கொடுத்துருக்காங்க இந்த ஈக்கோனோமோ ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம ஏசி லோ பவர் கன்சப்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக செல்ஃப் டைனஸ்டேஷன் ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம் டைக்கின் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கண்டன்சருக்கு ஒன் இயர் வாரண்ட்டி கம்ப்ரஸருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது நான் இன்வெர்டர் ஏசிக்கு என்ன வாரண்டி கொடுக்குறோமா டைக்கின் கரெக்டாக கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் சூப்பர் இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இந்த மாடல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் பெஸ்ட்டு நான் இன்வெர்டர் ஏசி வாங்கணும்னா நீங்கள் இந்த டைக்கின் ஏசி வாங்குங்க நல்லாயிருக்கும் இந்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்